ஸோ ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேக் டு பேக் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதிரடி ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்காத விலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி காலையில் என்ஐசிஏஓ நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. மொத்தம் 450 வேகன்சி. அதில் நம்ம மக்கள் எல்லாரும் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் எதுக்கு எலிஜிபிள் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட் தான், ஓகேவா? ஜென்ரலிஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா 120 வேகன்சி. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஜாப் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ ஏஓ போஸ்ட் அப்படிங்கறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். சோ ஒரு நல்ல கெத்தான போஸ்ட் தான். சாலரி 80,000க்கு மேல தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வரும், ஓகேவா? சோ இதுல ஒரு ரெண்டு மூணு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காலேஜில் ஃபைனலாக நீங்கள் 60%, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிளாக இருக்க முடியும், ஓகேவா? அதாவது அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் 58% தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் ரெண்டாவது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. எப்பவும் போல மெயின்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. ஆனால் என்ன வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் நீ பாஸ் ஆகணும், ஆனால் உனக்கு குவாலிஃபிகேஷனில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை சேர்க்க மாட்டோம். ஒன்லி அந்த மெயின் 4 சப்ஜெக்ட் மார்க்கை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே என்னது ஆறுதலான விஷயம். கண்டிப்பாக இது தட்டி தூக்க முடியும், ஓகேவா? செக்ஷனல் டைமிங் தான். ஸோ 50 கொஸ்டின் 50 கொஸ்டின் அந்த மாதிரி தான் என்ன இருக்கு அப்படின்னா பிலிம்ஸ் மெயின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சு இருக்காங்க, ஓகேவா? ஒன்ஸ் நீங்க பிலிம்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஜாப் உறுதி. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து நீங்க ஒரு ஸ்மார்ட்டா கொஞ்சம் ஒர்க் பண்ணல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம், ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ காலில் வந்து நோட்டிபிகேஷன், செகண்ட் நோட்டிபிகேஷன் என்ன வரப்போகுது, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஐபிஎஸ் பிஓ நோட்டிபிகேஷன் வித்தின் 10 டேஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போது. நம்ம எல்லாரும் நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா? எவ்வளோ வேகன்சி அதை பார்க்கறதுக்கு என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறிக்கோளாக இருக்கீங்க. நான் எப்பவும் போல வழக்கமான டைலாக் தான். ஸோ உனக்கு வேகன்சி முக்கியம் கிடையாது, நீ படித்து அந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா, அதுதான் கேள்வி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷம் அதிகமான வேகன்சி வரும் அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன், ஓகேவா? செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு எஸ்பிஐ ஜேக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேவா? ஜே முடிஞ்சோடனே பிஓ வந்துடும். ஸோ அப்போ லைனாக நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், நல்ல கான்ஃபிடண்டாக இருக்கணும், படிக்கணும். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதில், அதாவது இந்த இடத்துல நான் என்ன தோல்விகளை நான் சந்தித்தேன், அதாவது எதனால இந்த இதை கோட்டை விட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அடுத்த இதில் திருத்திக்கணும், ஓகேவா? அப்படினா நம்ம என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ லஜாஜிக்காக இருக்க வேண்டாம். இந்த வாரம் எல்லாத்துக்கும் ஆர்ஆர்பி பிஓ இருக்குது. சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐடிவி என்ன பண்ணியிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் ஆப் வச்சாம இருக்க 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து செட்யூல் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க, அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொரி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஆர்ஆர்பிபியும் நான் எழுதுறதா வேண்டாமா, இதுக்கு நான் போகிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்ட கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், உங்களோட உன்னோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும், உன்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் முடிவெடுங்க, தயவு செய்து உங்கள் ஒப்பீனியனை மற்றவங்ககிட்ட கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் மாணவர்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக டிசிஷன் எடுத்து அடுத்து நான் சர்வே பண்ணிடுவேன் இந்த காம்படிஷனில் அப்படின்னா குயிட் பண்ணிட்டு அவங்க அடுத்து படிக்கட்டும். இல்லை நான் இதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவங்க அந்த ஜாபுக்கே போக சொல்லுங்கள். ஸோ ஒரு ப்ராப்ளம் கிடையாது. போஸ்டிங்கு நிறைய பேர்த்துக்கு வந்து அதர் ஸ்டேட்லாம் போட்டிருக்காங்க, கஷ்டமாக இருக்குது, வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கிடச்சதுக்கப்புறம் இதில் ஒரு கஷ்டம் வந்து இருக்குது, ஓகேவா? நிறைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து உணர்ந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஒரே ஒரு மோட்டிவேஷன் மட்டும் சொல்லிட்டா டிஎன்பிசி குரூப் 4ல வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்கள் இப்போ எல்லாமே கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயா கைக்கே வருது மொத்தமே, அதாவது 29,000 தான் அவனோட கிராஸ், நெட்டு வந்து 25,000 வருது, ஓகேவா? அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனது கிராஜுவேட் பிஇ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, ஓகேவா? அவ்வளோ சேலரிக்கு நம்ம அவ்வளோ நாள் படிச்சு, அதாவது 4 வருஷம் 5 வருஷம் படிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. நீங்களும் அதே 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிற, ஆனால் உனக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனோட சேலரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிங்க. உங்களுக்கு ஏற்காவது டிமோட்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸையோ இல்லை உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க படுற கஷ்டத்தையும் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்துடும். ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, தொடர்ந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட்டு போட தான் நிறைய செய்யணும். எவ்வளோ டெஸ்ட் போட முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் போடுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க தயவுசெய்து. அவன் சும்மா இருக்கானேன்னு சொல்லிட்டு நானும் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. அவன் படிக்கிறானே நான் அதை விட டபுள் மடங்கு படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா போட்டி போடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.